குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் பிபின் ராவத் உள்ளிட்டோர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தை பார்வையிடவும் பிபின் ராவத் உடலுக்கு அஞ்சலி செலுத்தவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று குன்னூர் சென்றார் தனி விமானம் மூலம் கோவை சென்றவர் பின்னர் அங்கிருந்து குன்னூர் வெலிங்டன் சென்றார் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து ராணுவ அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார் தமிழக அரசின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து அவர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் மாநில அமைச்சர்கள் கே என் நேரு ராமச்சந்திரன் தலைமைச் செயலாளர் இறையன்பு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த குறிப்பேட்டில் தமது இரங்கல் செய்தியை முதலமைச்சர் பதிவு செய்தார் தாய் திருநாட்டின் வீர திருமகன் விபத்தில் உயிரிழந்த துன்பத்தில் தாமும் பங்கேற்பதாகவும் ஜெனரல் பிபின் ராவத்திற்கு தாம் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பிபின் ராவத்தின் மறைவு ஈடு செய்ய முடியாதது என்றும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் கேப்டன் வருண் சிங் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இதனிடையே வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள பிபின் ராவத் உள்ளிட்டோரின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தவுள்ளாா்